அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புதமான இறை அன்பு படிப்பினை இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உன்னதமான ஒரு பாடம் என்ன என்றால், நாம் நம்முடைய வாழ்வில நம்முடைய வழியினை செம்மைப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தாவீதரசர் இன்றைக்கு நமக்கு தந்த அந்த நல்ல அற்புதமான திருப்பாடல் அழகாக சொல்கிறது, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார்கள் என்று சொல்லி. எதற்காக நான் என் வழியை செம்மைப்படுத்த வேண்டும், என்ன அவசரம், எதற்காக, ஏன் என்கின்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்கலாம். சில நேரங்களிலே சில காரியங்களை பழக்க தோஷமாக நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். தெரிந்து செய்கின்றோமா அல்லது தெரியாமல் செய்கின்றோமா, ஏன் செய்கின்றோம், எதற்கு செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம் என்கின்ற அந்த கேள்வியை எல்லாம் நாம் கேட்டு பார்க்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறி. சில நேரங்களிலே இதுதான் எங்களது பழக்கம், இதுதான் எங்களது வழக்கம், இதுதான் எங்களது நடைமுறை என்று சொல்லிக்கொண்டு சில நேரங்களிலே கடவுளுக்கே ஒத்து வராத அல்லது கடவுளினுடைய நெறிமுறைகளுக்கே ஒத்து வராத சில காரியங்களை காலம் காலமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்த வேண்டியது அவசியமானது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் எல்லாருமே முடங்கி போய் கிடக்கின்றோம். நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் கடவுள் எங்களை இப்படி சோதிக்கின்றார், அடங்கி கிடக்க சொல்லி இருக்கின்றாரே, முடங்கி கிடக்க செய்திருக்கின்றாரே, வெளியே சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, நல்ல பல காரியங்களுக்கெல்லாம் போய் வர முடியவில்லையே, எதற்காக, ஏன் என்கின்ற கேள்வியை கேட்டு பார்க்கின்றோம். நமக்கு என ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்து வைத்துக் கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ள நாம் விளைகின்றோம். இதற்கு முரணாக ஏதாவது நடக்குமையானால், இதற்கு எதிராக ஏதாவது நடக்குமையானால் உடனே கடவுளை பழிக்கின்றோம். கடவுளுக்கு கண்ணில்லை, காதில்லை, கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை, என் வசதிக்கேற்ப என்னால் வாழ முடியவில்லை என்றெல்லாம் பல நேரத்திலே நாம் சொல்லி தவிக்கின்றோம். கம்ஃபர்ட் சோன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், இதுதான், இப்படித்தான் நான் இருப்பேன், இதற்கு மாறாக என்னை மாற்றிக் கொள்வது, திருத்திக் கொள்வது, பிறருக்காக நான் என்னை விட்டுக் கொடுத்து என்னை, என்னுடைய வழிமுறைகளை, நான் நெறிமுறைகளை திருத்திக் கொள்வது என்பது எனக்கு இயலாத ஒன்று. எனவே மற்றவர்கள் என்னை என் நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுக்காக நான் என்னை திருத்திக் கொள்வது, மாற்றிக்கொள்வது என்பது இயலாத ஒன்று என்று நாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு வாசிக்கு கேட்ட ஆமோஸ் இறைவாக்கினருடைய நூலிலும் சரி, மத்தேய நற்செய்தியாளருடைய நூலிலும் சரி, மிக தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார், உங்களது திருவிழாக்களை நான் வெறுத்து அருவறுக்கின்றேன், உங்களது வழிபாட்டு கூட்டங்களிலே எனக்கு விருப்பமே இல்லை, எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை, கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்துகின்ற போது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் முன்னிலையிலே நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள், உங்களது வீணைகளினுடைய ஓசைகளை நான் கேட்க மாட்டேன் என்று கூறுகின்றார். ஏன், எதற்காக? இத்தகைய வழிபாட்டு நிகழ்வு கொண்டாட்டங்களில் எல்லாம் நேர்மை, உண்மை, நீதி, சகோதரத்துவம், சமத்துவம் இவையெல்லாம் நிகழ்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். திருவிழாக்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இன்றைய காலச்சூழல்களிலே பெரிய 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 டிஜிட்டல் போர்டுகளை எல்லாம் வைத்து நம்முடைய முகங்களை அதிலே பதிய வைத்துக் கொள்ளத்தான் ஆசைப்படுகின்றோம், நம்மை விளம்பரப்படுத்தத்தான் நாம் விரும்புகின்றோம். திருவிழா அழைப்பதில் கூட இன்றைக்கு பாதிக்கு மேலாக இன்னார் 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 இன்னார், இவர்கள் செய்தார்கள், இவர்கள் கொடுத்தார்கள், இவர்கள் என்று சொல்லி நாம் நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளத்தான், நம்மை முன்னிலைப்படுத்தத்தான் ஆசைப்படுகின்றோமே ஒழிய இந்த கொண்டாட்டங்கள் கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும்,
இந்த விழாக்கள் கடவுளினுடைய நாமத்தை போற்றுவதாக இருக்க வேண்டும். இந்த விழாக்கள் எல்லாமே கடவுளை அறியாத பிற மக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்று இருக்கின்றதா என்றெல்லாம் நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், தாவீதரசன் தன்னுடைய திருப்பாடல் 50 அழகாக சொல்லி இருப்பது போல, தம் வழிகளை யார் செம்மைப்படுத்திக் கொள்ள விளைகின்றார்களோ அவர்கள்தான் கடவுளினுடைய மீட்பை காண்பார்கள். மார்க்கு நற்செய்தியிலே நாம் பலமுறை கேட்டு பார்த்திருந்திருக்கலாம், 7வது அத்தியாயத்திலே ஆண்டவருடைய இறை வாக்கு நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான செய்தி என்ன என்று சொன்னார். மார்க்கு நற்செய்தி 7வது பிரிவு 15வது வாக்கினிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கின்றோம். நீங்கள் உங்களது மரபை நிலைநாட்ட நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? கடவுளினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்றீர்கள் என்று கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். 7வது அத்தியாயத்திலே 7வது 9வது இறைவாக்கு சொல்லுகிறது, உங்களது மரபை நிலைநாட்ட கடவுளினுடைய கட்டளைகளை வெகு திறமையாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? புறக்கணித்து விட்டீர்கள் என்று கூறுகின்றார். கல்யாணம்னா இப்படித்தான் இருக்கணும், திருவிழாக்கள்னா இப்படித்தான் இருக்கணும், எதுக்கு 13 எதுக்கு 10 இந்த ஆண்டு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாமே என்று சொன்னால் அது அல்ல. இந்த ஆண்டு இந்த உணவு கலாச்சாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டுமா, இல்லாதவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளலாமே என்று சொன்னால் அதெல்லாம் முடியாது. எங்களுடைய மரபு இதுதான், எங்களுடைய பழக்கம் இதுதான், நாங்கள் திருத்தி கொள்ள மாட்டோம், மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அடம்பிடிக்கின்ற ஒரு சிறு குழந்தையை போல பல நேரத்திலே நம்முடைய மரபை நிலைநாட்டத்தான், நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய வசதி வாய்ப்புகளை, நம்முடைய பெருமையை, நம்முடைய புகழை நாம் நிலைநாட்ட விரும்புகின்றோமே ஒழிய கடவுளுக்கு எது பிரித்தமானது, கடவுளுக்கு எது உகந்தது, கடவுளுக்கு எது மகிமை சேர்க்கும், கடவுளினுடைய திருநாமத்தை எது போற்றும், கடவுளை எப்படி நம்மால் பிறருக்கு அறிவிக்க முடியும் என்று சிந்திக்கின்றோமா என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இன்றைய காலகட்டத்திலே மாறி போயிருக்கின்றது. கோவிலினுடைய நிர்வாகம், கோவிலினுடைய செயல்பாடுகள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது காலம் காலமாக இப்படித்தான், இதுதான், நாங்கள்தான், எங்களுடையதுதான் என்றெல்லாம் பல நேரத்திலே நாம் வீம்பு பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தை நமக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. உங்களது மரபை நிலைநாட்ட கடவுளினுடைய கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்று கூறுகின்றார். அப்படி கடவுளினுடைய கட்டளையை புறக்கணிக்கின்ற மக்களுக்கு எத்தகைய தேவ ஆசீர்வாதம் கிடைக்க முடியும்? கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம், இருவர் பேய் பிடித்த நிலையிலே கல்லறையிலே இருக்கின்றார்கள். அந்த இரண்டு பேர் வசிக்கின்ற அந்த கல்லறை பகுதிக்கு யாராலும் போக முடியவில்லை. ஆண்டவர் அங்கு போகின்றார், பேய்களோ கதறுகின்றது, ஏன் இங்கே வந்தீர், உமக்கு இங்கு என்ன வேலை, குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வகைக்கவா இங்கே நீர் வந்தீர் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த பேய்களை விரட்டிவிட்டு அவர்களை மனிதர்களாக மாற்றுகின்றார். ஆனால் அந்த ஊரார் என்ன சொன்னார்களாம், நகரினர் அனைவருமே இயேசுவுக்கு எதிர்கொண்டு சென்று அவரை கண்டு தங்களது பகுதியை விட்டு அகன்று போய்விடுமாறு கேட்டார்களாம். என்ன வேடிக்கை இது! கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களே, கடவுளை கூட விரட்டிவிட நாங்கள் ஆயத்தமாயிருக்கின்றோம், ஆனால் எங்களது பேய்களை எங்களுக்குள்ளாகவே நாங்கள் வைத்துக் கொள்ளவே விரும்புகின்றோம் என்று சொல்வது போலத்தான் இது அமைந்திருக்கின்றது. இது போலத்தான் பல நேரத்திலே கடவுளை கூட நாம் என்ன செய்கின்றோம், புறம் தள்ளி விடுகின்றோம், பின்தள்ளி விடுகின்றோம், நம்மை முன்னிலைப்படுத்துகின்றோம், நமது செயல்பாடுகள், நமது விருப்பங்கள், நமது ஆசைகள் என்று சொல்லி நாம் நம்மை முன்னிலைப்படுத்துவதனாலேயே பல நேரங்களிலே திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், நம்முடைய துதி பாடல்கள், நாம் செலுத்துகின்ற காணிக்கைகள்,
நாம் ஒப்புக் கொடுக்கின்ற வழிபாட்டு செயல்பாடுகள் இவை எல்லாமே கடவுளினுடைய பார்வையிலே அருவருக்கத்தக்கதாக மாறி போய் விடுகின்றது. அது ஆசீர்வாதமாக இல்லாமல் சாபமாக அது நமக்கு விளைந்து விடுகின்றது என்பதுதான் இந்த நாளிலே நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாக அமைந்திருக்கின்றது. எனவே நாம் நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு கேட்ட இந்த இறை அன்பு படிப்பனையிலே நாம் நம்மை கேட்டு பார்த்து செம்மைப்படுத்திக் கொள்ள விழைவோம். நம்முடைய வாழ்வினுடைய நெறிமுறைகளை மாற்றிக்கொள்வதற்கு திருத்திக் கொள்வதற்கு நாம் ஒப்புக்கொள்ள விழைவோமையானால் கடவுளினுடைய ஆசீர் எந்நாளும் நம்மோடு தங்கியிருந்து நம்மை வளப்படுத்தும் வாழ்விக்கும் என்கின்ற இந்த உறுதியான மனநிலையோடு இறைவா உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய பாதைகளை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அதனை நாங்கள் உமக்கு உகந்ததாக மாற்றிக்கொண்டு செம்மைப்படுத்திக் கொண்டு இனி வருகிற காலங்களிலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும் என ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.